பிரதீப் ஆண்டனி இந்த பேர் பிக் பாஸ் பார்த்தவங்களும் சரி பிக் பாஸ் பார்க்காதவங்களும் சரி எல்லாருக்குமே இந்த பேர் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல வந்துட்டு பிரதீப் ஆண்டனி என்ட்ரி கொடுத்து அவர் ரெட் கார்டில் வெளியே போனதுக்கு அப்புறம் வேற லெவலுக்கு வைரல் ஆனாரு. பிக் பாஸ் சீசன் முடிகிற வரைக்கும் எங்க பார்த்தாலும் அவரோட பேச்சுக்களா தான் இருந்தது. அப்படி சமீபத்துல பிரதீப் ஆண்டனி அவரோட எக்ஸ் தளத்துல புதுசா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை பார்த்ததுமே அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு சந்தோஷமா தாங்க இருக்கும். பொதுவாகவே பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த பல பேர் காணாம போய் தான் வந்து பார்த்திருப்போம். அதுவும் 4 வாரம் மட்டும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் ஆன பிரதீப்புக்கு பயங்கர வரவேற்பு இருந்ததால அவரை வச்சு யாரோ ஒருத்தர் படம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. சரி, பிரதீப் ஆண்டனி அவரோட எக்ஸ் தளத்துல என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, ஆல்சோ இந்த வருஷம் நடிச்சு கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், பணம் பொறுமையா தான் வரும், எப்ப வரும்னு எல்லாம் கேட்காதீங்க, வரும்போது முடிஞ்சா தியேட்டர்ல பாருங்க, அன்புக்கு நன்றி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக்ல மெஸ்ஸியை ஈஸியா காசு கொடுத்து சொல்லுவேன் போட்ரா கோல்ஸ், செகண்ட் தேர்ட்ல நோ தேங்க்ஸ் ரிச் ரிச் போட்டிருக்காப்ல. கூடவே அவர் அட்வான்ஸ் வாங்கின செக்கையும் போட்டோ எடுத்து போட்டிருக்காருங்க. அதுல 9 லட்சம் ரூபான்ற அமௌண்ட்டும் போட்டிருக்கு. சோ இந்த இயர் அவர் நடிக்க போற படத்துக்கு அட்வான்ஸா 9 லட்சம் ரூபாய் வந்து வாங்கியிருக்காருன்னு கண்டிப்பா அது முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் இருக்கும்னு தெரிய வருது. பிரதீப் ஆண்டனிக்கு கிடைச்ச இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட படத்துக்காக வெயிட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.